हेलो फ्रेंड्स, वेलकम टू रुया समयल। इप्पा नम्म पाकपोरुदु गोधुमै पाल एडुत्तु करुपट्टि सेर्त्तु सेय्यक्कूडिय अल्वा एप्पडि सेय्यलाम अप्पडिन्रदै पाक्कलाम। वांग वीडियोक्कुल्ल पोगलाम। नीங்க பொறுமையா இந்த அல்வாவை செஞ்சீங்க அப்படினா ரொம்ப நல்லா இருக்கும். நான் கருப்பட்டி சேர்த்து சேக்கறேன். நீங்க வந்து ஒயிட் சுகர் சேக்கறதா இருந்தா நீங்க அந்த நான் கருப்பட்டி சேக்கற டைம்ல வந்து நீங்க ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கணும். தனியா லைட்டா கொஞ்சம் கேரமல் ஆட் பண்ணி இதல சேத்தீங்க அப்படினா இந்த கலர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்க இது மாதிரி ட்ரை பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கோதுமை வச்சு, அதாவது முழு கோதுமை வச்சு நம்ம வந்துட்டு எப்படி அல்வா செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு கப், இதை விட அதிகமான சுகர் இருக்கணும். நான் வந்து கருப்பட்டி உடச்சி வச்சுருக்கேன் இந்த கப்பு ஃபுல்லாக, இன்னும் கொஞ்சம் கூட இருக்குது, தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். முந்திரி எடுத்திருக்கேன். நெய் வந்து முக்கால் கப்புக்கு மேலே தான் எடுத்திருக்கேன். இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இது போக ஏலக்காய் பொடி. இது வந்துட்டு நான் ஒரு 12 hours ஊற வச்சு வச்சுருக்கேன் கோதுமையை. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 12 hours ஊற வச்ச கோதுமை நல்லா ஊறியிருக்கு. இது ஒரு 4-5 தண்ணி ஊற வச்சுட்டு நான் கிரைண்டரில் போட்டும் அரைச்சிக்கலாம், மிக்சிலையும் அரைச்சிக்கலாம். இதே மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. நம்ம வடிகட்டின பிறகு திரும்பவும் நம்ம வந்து அரைச்சிக்கலாம். வடிகட்டி வச்சுக்கோங்க. அரைச்சி கொட்டிக்கணும். இதுலேயும் இன்னும் பால் வந்து வரல, நம்ம இன்னொரு தடவை அரைச்சிக்கலாம். இன்னொரு செட்டையும் நம்ம இதே மாதிரி வடிகட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மூணையும் சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி இன்னொரு முறை பால் எடுத்துக்கலாம். 12 hours மேலே நம்ம ஊற வச்ச கோதுமை நல்லா புளிச்சிச்சு. இப்போ நம்ம அதில் கோதுமை பால் எடுத்துருக்கோம். நல்லா திக்காகவே இருக்குது, ரொம்ப தண்ணின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பரவாயில்ல. இது வத்துறது வரைக்கும் நம்ம ஸ்டவ்வில் வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கலரிட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரியெல்லாம் எடுத்துடலாம். இதை மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு கருப்பட்டி சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 1/2 bowl இருக்குது. இது போட்ட உடனே இன்னும் கொஞ்சம் இந்த கோதுமையோட கோதுமை பால் இன்னும் கொஞ்சம் தண்ணி விடும். இந்த 1/2 cup கருப்பட்டியை சேர்த்திக்கலாம். தண்ணி விட கிளறிக்கிட்டே இருக்கலாம். நல்லா இது மாதிரி கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். கருப்பட்டி இன்னும் கொஞ்சம் கரைஞ்சிட்டு இருக்குது. கொஞ்சம் அதிகமான அளவு சேர்த்துட்டதுனால இந்த பாத்திரம் பத்தலை. ஃபைவ் டைம்ஸ் சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒரே தடவையில் நெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக உரிய நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கணும். கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் அதிகமான ரேஷியோ போட்டதுனால பாத்திரத்தில் ஃபுல்லாக இருக்குது. அல்வா வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப சாஃப்டாக கையில் தொட்டால் இப்படி உடலை சுருண்டு வரணும். கருப்பட்டி அல்வா நல்ல வாசனையாக இருக்குது. இது உடன்குடி கருப்பட்டி, நல்ல ஒரிஜினலு. இந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும் அந்த அல்வாலேருந்து. இன்னும் கொஞ்சம் இதில் இருக்கக்கூடிய நெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் சாஃப்டாக கிளறி விடலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரியெல்லாம் சேர்த்துடலாம். நல்ல அல்வாவில் உள்ள நெய்யெல்லாம் இந்த மாதிரி பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம செய்யணும். பாத்திரம் இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக இருந்துச்சுன்னா ஈஸியாக இருந்திருக்கும் வதக்கிறதுக்கு. அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் வந்துட்டு கோதுமை பால் எடுத்து செய்யக்கூடிய அல்வா. ஒரு ஒரு கோதுமைக்கும் கருப்பட்டிக்கும் ஏற்ற மாதிரி
இதோட கலர் வந்து கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். நல்ல சாஃப்டாக சூப்பராக இருக்குது. கடையில் திருநெல்வேலியில் வாங்குற மாதிரி நல்ல இருட்டுக்கடை அல்வா மாதிரி ஒரு நல்ல சாஃப்டான ஸ்ட்ரக்சர் கிடச்சிருக்கு. அதாவது கோதுமையை ஊற வச்சு நம்ம பால் எடுத்து செஞ்சோம் அப்படின்னா அந்த ரியல் திருநெல்வேலி அல்வாவோட டேஸ்ட் கிடைக்கும். நாங்கள் இருட்டு கடையில் போய் லைனில் நின்று வாங்குற அந்த டேஸ்ட் கிடச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. அந்த கருப்பட்டியோட டேஸ்ட்டு, அந்த கோதுமை பாலோட டேஸ்ட்லாம் சேர்ந்து, ஆனால் பொறுமையாக செய்யணும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செய்கிறப்போ பாத்திரம் வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. நான் வந்து 1/2 கப்பு கிட்ட கோதுமை எடுத்து ஊற வச்சேன். அது ஊற வைக்கும் 12 hours ஊற வைக்கும்போது அதோடய கோதுமையோட குவான்டிட்டி வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. நீங்கள் வந்து 1/4 கப் இந்த பாத்திரம் மட்டும் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக கலர்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ண, டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் கோதுமை வந்து பால் எடுத்து செய்யும்போது அந்த கருப்பட்டி, அதாவது உடன்குடி கருப்பட்டி எடுத்து அல்வா செஞ்சேன் அப்படின்றதுனால டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து கோதுமை ஊற வைக்கணும் அப்படின்னா முந்தின நாள் நைட்டே எடுத்து ஊற வச்சுருங்க. அடுத்த நாள் காலையிலே 10 மணிக்கோ இல்லை 11 மணிக்கோ எடுத்து அரைச்சி பால் எடுத்து ஒரு 1 hour அப்படியே வச்சுருந்துட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்துச்சு அல்வா நீங்களும் ரெடி பண்ணி தரலாம். அந்த இருட்டுக்கடை அல்வாவோட டேஸ்ட், அந்த ரியல் டேஸ்ட் அப்படியே இருக்குது. நாங்கள் ஊரில் லைனில் போய் நின்று வாங்குவோம். அந்த மாதிரி டேஸ்ட்டு நம்ம வீட்டில் செய்யும்போது கூட நமக்கு வருது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வியூவர்ஸ்.